நைட்டு 8 மணி மேலே ஒரு பஸ் ஸ்டாப்பில் நிற்க முடியலங்க. ஓப்பன் சேலஞ்சு நான் வைக்கிறேன், யாரும் வந்தால் என்னை கேட்க சொல்லுங்க. ஓப்பன் சேலஞ்ச், 8 மணி மேலே ஒரு பஸ் ஸ்டாப்பில் யாரும் உட்காரணும், எல்லாம் வந்து குடிச்சிட்டு வந்து உட்காந்துங்கன்னு அதை பேசணுங்கிறாங்க. இதுதான் ஓப்பன் சேலஞ்ச் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் லேடிஸ் ஒரு பாதுகாப்பாக வந்து ஒரு பஸ் ஸ்டாப்பில் உட்காரணும்னா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகிடுச்சு சொல்கிறாங்க. இப்போ ப்ரைவேட் ஸ்கூல் ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிடுச்சு. இப்போ நாங்கள் படிக்கும் போதெல்லாம் ஒரு கிட்டத்தட்ட 4500 பேர் படித்தாங்க. இப்போ அதே ஸ்கூலில் 1000 பேர் தான் படிக்கிறாங்க. மிச்சம் 4000 பேர் இல்லை, 4500 பேர் பசங்க, 3500 பசங்க எங்கே போனாங்க? அதே மாதிரி இப்போ பசங்களை வந்து ஸ்கூல் பள்ளிக்கூடத்தில் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் சேர்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. என்னன்னே தெரில. அந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் போய் பாருங்களேன், இப்போ கூட போய் பாருங்கள், நாங்களாம் போகிறதுக்கு வழி இருக்காது அவ்வளோ. இப்போ போனோம்னா காலியாக இருக்குது கவர்மெண்ட் ஸ்கூலு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து நல்லா வழிநடத்தி நல்லா பெருசாக இது பண்ணணும், அப்படி தான் என்னோடய கோரிக்கை. ரெண்டாவது என்னென்னா, இந்த பசங்களெல்லாம் இந்த டூ வீலரில் எல்லாம் ஓட்டு ஓட்டு ரொம்ப, இந்த பேரண்ட்டே வந்து டூ வீலர் வந்து வாங்கி கொடுத்து ஸ்கூலுக்கே அனுப்புகிறாங்க. அதையும் நாங்கள் கண்ணால் பார்த்துட்ருக்கோம் எங்கள் இதில். அதே மாதிரி இந்த எப்படி சொல்கிறது, அர்ஜெண்டாக போகும்போது பசங்கிட்ட கொடுத்துட்டு போகிறது, ஈவினிங்கும் டியூஷனுக்கும் அந்த பைக்கை கொடுத்து அனுப்பிச்சிடுறாங்க. அவங்க லைசன்ஸும் கிடையாது, இது ஒரு சட்டமே இருக்குது. 25,000 ரூபாய் ஃபைனு, பேரண்ட்ஸ் வந்து கைது பண்ணுவாங்க. எந்த செஷனில் இது மாதிரி வந்து கைது பண்ணிங்கன்னா பேரண்ட்ஸுக்கு ஃபைன் போட்டிருக்காங்கன்னு தெரியல எனக்கு, இது வரைக்கும் தெரியல. இது வரைக்கும் ஒரு பேப்பர்லேயும் வரல, நியூஸ்லேயும் வரல. ஆனால் பசங்க, நீங்கள் இயல்பாக நீங்கள் இப்போ பார்த்தீங்களே, இந்த மாதிரி நாங்கள் டெய்லியும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் பார்ப்போம் ஸ்கூல் யூனிஃபார்மோடு. இப்போ ஒரு பொண்ணு பார்த்தேன், கவர்மெண்ட் ஸ்கூல் பொண்ணு பார்த்தேன் நான், பைக்கை வச்சுன்னு ஸ்கூல் வாசல்லேருந்து பைக் எடுத்து பைக்கை யூனிஃபார்மாக எடுத்துன்னு ஓட்டிகிட்டு. அது யார் பார்க்குறா? இப்போ இதே லைனில் போங்க, இதே லைனில் போங்க, லாஸ்ட் லெஃப்ட் திரும்புங்களா. அந்த ஒயின் ஷாப்பால் ஏகப்பட்ட பிரச்சனை. இந்த பக்கம் மாடு பிரச்சனை, இந்த பக்கம் ஒயின் ஷாப் பிரச்சனை, அந்த பக்கம் தேட்டர் பிரச்சனை. அந்த வழிக்கு போகவே முடியல. லேடிஸ் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க, இதுதான் ஒரு விஷயம். லேடிஸ் ரொம்ப பாதிக்கப்படும். இந்த பக்கம் நாங்கள் போகிறதுக்கே எங்களுக்கே பயமாக இருக்குது. இந்த ரங்கா தேட்டர் போகிற வழியில் போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதை கொஞ்சம் சீர் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த பஸ் ஸ்டாப்புன்றது நங்கநல்லூரில் பஸ் ஸ்டாப்புன்ற வந்து எப்படி சொல்கிறதுன்னா, நங்கநல்லூர் என்ட்ரன்ஸ்லேருந்து வச்சிங்க, சபையிலேருந்து ஒரு பஸ் ஸ்டாப் கூட கிடையாது. ஆனால் சொல்லிக்கலாம், ஏங்க எல்லாத்துலேயும் பஸ் ஸ்டாப் இருக்குன்னு. பஸ் ஸ்டாப் இருக்கிற இடத்துல எப்படி சொல்கிறது, மேல்கூரை கிடையாது. எல்லாருமே வெயிலில் தான் நிற்கிறாங்க, மழையில் தான் நிற்கிறாங்க. ஃபஸ்ட் டைம் நம்ம நங்கநல்லூரில் சொல்கிறேன், அவங்க சொல்லியிருக்கலாம் அங்கே கூரை நாங்கள் புதுசாக புதுச்சிக்கிறோம். எல்லா இதையே திரும்பி பாருங்கள், அங்கே ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது, இதே என்ட்ரன்ஸில் ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது. அந்த பஸ் ஸ்டாப்பில் காலையில் மட்டும் இந்த ஒரு 6 மணி வரைக்கும் தான் அந்த காத்திருப்பாங்க. அந்த 6 மணிக்கு மேலே ஆயிடுச்சுன்னா சமூக விரோதி தான் வந்து உட்காந்துரு. மாடுங்க, முக்கால்வாசி குடிகாரங்க தான் வந்து ஆக்கிரமிப்பு எல்லா பஸ் ஸ்டாப்லேயும். நான் டோட்டலாக நான் ஏன்னா எங்கள் தொழிலை வந்து ரவுண்ட்ஸ் தொழில் தான், நாங்கள் பார்க்குறதுனால தான் உங்ககிட்ட சொல்கிறோம். இந்த பஸ் ஸ்டாப்பெல்லாம் கொஞ்சம் சீர்திருத்தி பண்ணி வச்சு மக்களை உட்காந்து லேடிஸ் உட்காரத்துக்கு பஸ் ஸ்டாப்லாம் இடம் இல்லை. இந்த லாஸ்ட் எண்டு போங்களேன், இந்த பஸ் ஸ்டாப்பு பார் ஆகிடுச்சு. இந்த ரங்கா தேட்டர் பஸ் ஸ்டாப்பு பார் ஆகிடுச்சு. வர 6 மணிக்கு மேலே போனால் லேடிஸ் நிற்க முடியாது பஸ் ஸ்டாப்லலாம், அவ்வளோ இதுவாக கஷ்டமாக படுறாங்க. அதை கொஞ்சம் சீர் பண்ணால் முதல் கோரிக்கை நான் அதுதான் ஃபஸ்ட்டு சொல்லுவேன். ஏன்னா இந்த ரங்கா தேட்டர் போகிற வழியில் அந்த சைடில் வரவங்க ஓப்பஸ், ஏன்னா அங்கே வந்து பசங்களை வந்து கோச்சிங் கிளாஸ் போகிறாங்க, நிறைய இது பண்ணுறாங்க. எப்படியே காய்கறி மார்க்கெட் இருக்குது, எல்லாமே இருக்கும் போது அந்த இடத்துல ஒயின் ஷாப் வச்சுட்டு போகிறதுக்கே வழி இல்லை. டெய்லியும் எதனா ஒரு பிரச்சனை பண்ணுறாங்க, ஒருத்தங்க கூட அங்கே அங்கே போயிட்டு கவனிக்கவே மாட்டுறாங்க. யாருன்னா ஒருத்தவங்க வந்து கூச்சல் போட்டு இங்கெல்லாம் நிற்காதீங்க, இங்கெல்லாம் போங்க, அதாவது எப்படின்னு நான் சொல்கிறது, காவல்துறையே நான் சொல்லியிருக்கலாம் சரிங்களா. அவங்க வந்து கொஞ்சம் ஒரு ஆக்ஷன் எடுத்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா போகிற வர மக்களும் கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பாங்க. ஏன்னா 6 மணி மேலே அந்த பக்கம் போகவே முடியாது. அதுதான் மெயின் கோரிக்கை நங்கநல்லூரில். மெயின் பஸ் ஸ்டாப் கிடையாதுங்க, பஸ் ஸ்டாப் கூரவே கிடையாது நங்கநல்லூரில். நீங்கள் வேணால் பாருங்கள், எங்கன்னா பாருங்கள், பஸ் ஸ்டாப் இருந்தாலும் மக்களை வந்து அந்த பஸ் ஸ்டாப்பை ஆக்கிரமிப்பு, பஸ் ஸ்டாப்பை ஆக்கிரமிப்பு பண்ணுறது ஒன்று மாடு, ஒன்று மனுஷன். மனுஷன் அப்படின்னா குடிச்சிட்டு போதிலே ஃபுல்லாகவே படுக்கிறான். அப்போ எப்படி ஒரு லேடிஸ் வந்து உட்கார முடியும்? நைட்டு 8 மணி மேலே ஒரு பஸ் ஸ்டாப்பில் நிற்க முடியலங்க.
ஓப்பன் சேலஞ்சு நான் வைக்கிறேன். யார் வந்தால் என்னை கேட்க சொல்லுங்கள். ஓப்பன் சேலஞ்ச் 8:00 மேலே ஒரு பஸ் ஸ்டாப்பில் யாரும் உட்கார முடியல, எல்லாம் வந்து குடிச்சிட்டு வந்து உட்காந்துங்கன்னு அதை பேசினுங்கிறான். இதுதான் ஓப்பன் சேலஞ்ச் நான் சொல்லுவேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் லேடிஸ் ஒரு பாதுகாப்பாக வந்து ஒரு பஸ் ஸ்டாப்பில் உட்காரணும்னா ஒரு எப்படி சொல்கிறது, அது வந்து அரசாங்கம் தான் பண்ண முடியும். இப்போ நான் போய் சொல்லணும், ஆட்டோ டிரைவர் போய் சொல்கிறான்னு வச்சிங்கா, ஏய் உனக்கு என்ன வேலை, ஆட்டோ ஓட்டுறியா, அந்த வேலையை போய் பாரு, அப்படி தான் சொல்லுவாங்கன்னா சார். இந்த மாதிரி வந்து இதை வந்து காவல்துறை தான் எடுக்க முடியும். இப்போ நம்மளே செய்ய முடியாது இது, இந்த வேலையை. India's number one AI empowered institution JKKN. Admissions open for engineering, pharmacy, allied health sciences, arts, nursing and dental. JKKN institution Kumarapalayam.